ஏய் கயிறு ஹலோ சைடு விடுங்க ஹலோ சார் சார் மறக்காதீங்க சார் கொலையாளி கைல குமார் யாதவ் ஐயோ கபில் குமார் சரக்கரியோ கைல ஜெய் கைல ஜெய் கூட குளத்தில் அடிக்கவே ஆய் மகத்தி சார் 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 சைடு சார் லைவ் போய்கிட்டு இருக்கு சார் குமார் யாதவ் கைது சை கைது சை என்னை கருத்து வழக்கறிஞர் ஷாஜஹான் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியின் மாநில செயலாளராக இருக்கிறேன். வழக்கறிஞர் பிரிவிலே இன்றைக்கு நடந்த இந்த வழக்கிலே சூழ்நிலையில் போராளி முகிலன் அவர்களை இந்த கோர்ட்டில் எந்தவித காரணத்திற்காகவும் கைது செய்யவோ எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் மீது சுமத்தப்பட்ட என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படவில்லை. அவரை கரூரில் இருக்கிற கரூருக்காக இங்கிருந்து இந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்கொணர் மனு போட்டதுனால அதன் மூலியமாக அவரை கைது செய்து அவரை வந்து ஒப்படைக்குமாறு கரூர் நீதிமன்றத்துக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆமாம் ஆ ஆ சொல்கிறேன் 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 அதாவது ஹேபியஸ் கார்பஸ் பெண்டிங் இந்த ஹைகோர்ட்டு அங்கேயும் இருக்கு. இவர்களை இப்போ வந்து இங்கே இதில் ஆந்திராவில் கைது பண்ணதுனால இந்த கோர்ட்டில் இங்கே தமிழ்நாடு மூலியமாக இப்போ அவர் இந்த கோர்ட்டில் கொடுத்துட்டு இந்த கோர்ட்லேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான், இந்த கேஸ் அங்கே போயிருக்கு. எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை, எந்த விசாரணையும் இங்கே நடத்தப்படவில்லை. ஐயா உங்களுக்கு தெரியாத போலீஸ் போடுற எல்லா கேஸுமே உண்மையாக இருக்குமா? எத்தனை வழக்குகள் பத்திரிகையாளர் மேலே போடப்படுது, நீங்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆளுங்கட்சி நீதிபதி எந்த விளக்கத்தையும் அவர்கிட்ட வாங்கல. அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, உங்களுக்கு எப்படி இந்த மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டது எல்லாம் கேட்டாங்க. அது மருத்துவ உதவி நல்லபடியாக செஞ்சிருக்கு, ஆனால் இன்னைக்கு காலையிலிருந்து சரியாக உணவு வழங்கப்படவில்லை. இவருக்கு பிடித்த உணவு வழங்கப்படவில்லை, மத்தியானம் வந்து உணவு வழங்கியிருக்காங்க. மற்றபடி சொல்லணும் அப்படின்னா, நேற்று கூட அவர் சரியாக உணவு வழங்கப்படவில்லை. அவரை இன்றைக்கி இந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இப்போ இன்றைக்கு இரவு வந்து அவருடைய பயணம் செல்லக்கூடாது என்று நாங்கள் வாதாடி இருக்கிறோம். அதை நடுவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா இரவு பயணம் அவருக்கு ஒத்து வராது, உடல்நிலையிலும் அவர் சரியில்லை, மன ரீதியாகவும் அவர் சரியில்லை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் நடுவர் அவர்கள் இரவு பயணம் வேண்டாம் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். நாளை காலையில் தான் விடிந்த பிறகு அவர் நன்றாக ரெஸ்ட் எடுத்த பிறகு திரும்ப அவர் கரூர் கோர்ட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். முக்கியமான குறிப்பு என்னன்னா, இந்த வழக்கு வந்து இந்த சென்னை சார்ந்த நீதிமன்றங்களுக்கு சொந்தமானது அல்ல. இதில் வந்து சென்னை சார்ந்த நீதிமன்றம் முதன்மை நீதிமன்றன்றதுனால இந்த கன்சர்ன் ஜூரி செக்ஷனுக்காக இந்த கோர்ட்டில் கொண்டாந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. தலைமை குற்றவியல் நடுவர் என்ற காரணத்துக்காக மட்டுமே இந்த வழக்கை எந்த ஜூரி செக்ஷனாக இருந்தாலும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அவரை ரிமாண்ட் பண்ணி டிரான்சிட் வாரண்ட், அதாவது வேறு வழக்கில் வேறு மாநிலத்தில் இருந்தாலும் சரி வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி அவங்கள வந்து எந்த ஜூரி செக்ஷன் கவர் ஆகுதோ அந்த ஜூரி செக்ஷனில் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த அடிப்படையில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் வந்து அவருக்கு இந்த வழக்கை வந்து விசாரிக்க எந்த உரிமை இல்லை என்ற காரணத்தினால அவருக்கு டிரான்சிட் வாரண்ட் கொடுத்து இவரை வந்து உரிய நீதிமன்றத்தில் கரூருக்கு அழைத்து சென்று நீங்கள் உரிய முறையில் ஆஜர்படுத்த வேண்டும். இருந்தாலும் அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு நீங்கள் இரவு நேரத்து பயணம் தவிர்த்தணும்ன்ற ஒரு உத்தரவு மட்டும் போட்டிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. அவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டதா நீதிமன்றத்தில் வாக்குறுதி மட்டும்தான் சொல்லியிருக்காரு, தவிர வழக்கு எதுவுமே இல்லை. அது இல்லாமல் 24 மணி நேரத்தில் அவரை அங்கே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் இரவு நேரம் போக பகலில் தான் அவரை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது தான் கோர்ட்டுடைய உத்தரவாக இருக்குது.
ஏன்னா அவருக்கு வந்து இரவு நேரத்தில் உடல் ரீதியாகவும் உண்மையிலே முடியாதனால அவர் நல்லபடியாக ஓய்வெடுத்து நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் அதை செய்வாங்க. என்னுடைய பேர் வழக்கறிஞர் ஷாஜஹான், வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா. என் பேர் சிவச்சந்திரன், வழக்கறிஞர், எழும்பூர் நீதிமன்றம்.